இன்னைக்கு ராகில ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் மூணே மூணு பொருட்கள் தான். இதை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். இது ராகி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சர்க்கரை 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனால தான் அளந்திருக்கேன். இது வெள்ளத்தை பொடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த சர்க்கரை இது 1 கிளாஸ், காய்ச்சின பால். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல இந்த 2 ஸ்பூன் ராகி பவுடர் போட்டிருக்கேன். இது கூட 2 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியை ஆட் பண்ணிட்டு கட்டி இல்லாம கிளறிக்கணும், நல்லா கிளறிக்கணும். இத நல்லா கிளறியாச்சு. இப்ப இத வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அடுப்புல வச்சு கிண்டிட்டு இருக்கேன். ராகியில பாத்தீங்கன்னா ஃபைபர் இருக்கு, கால்சியம் இருக்கு, அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இது பிளட் சுகர் லெவலையும் கொலஸ்ட்ரால் லெவலையும் மெயின்டைன் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஃபர்ஸ்ட் வெள்ளையா தான் இருக்கும் ராகி, இது வெந்துச்சுன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடும். ராகி வெந்துடுச்சு. இப்போ இத கூட காய்ச்சின பாலை வந்து சேர்த்துக்கிறேன். சுவைக்காக இது கூட கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏதோ ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே கல் உப்பு சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் ஸ்வீட் சூப்பரா இருக்கும். அதுக்காக கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ 3 ஸ்பூன் சர்க்கரை இருந்துச்சுல, அத வந்து இது கூட ஆட் செஞ்சுக்கிறேன். சர்க்கரை கரையிற வரைக்கும் இது அடுப்புல வச்சு கிண்ட வேண்டியதுதான். இது வந்து சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இந்த சர்க்கரையை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கலாம். இது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்குமே சாப்பிடலாம். இது ரொம்பவுமே நல்லா இருக்கும். இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. காலையில காஃபி டீக்கு பதிலாக கூட இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க செஞ்சு நீங்க சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது இது. ரெடி ஆயிடுச்சு. இத வந்து ஒரு கிளாஸ்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நம்ம வீட்லயே ஆரோக்கியமா செஞ்சு சாப்பிடலாம். மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.